हेलो फ्रेंड्स वेलकम टू मुदीना समयल இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போறோம் ரமலான் ஸ்பெஷல் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான நோன்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம் இது ரொம்ப சுலபமாவே வீட்லயே ரெடி பண்ணிரலாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வேணும்னா பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நோன்பு கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் இந்த கப்பில் தான் வந்து நான் அரிசியையும் பருப்பையும் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து 100 கிராம் கப் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதே கப்லையே 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு பாசிப்பருப்பை வந்து லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் கேரட் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க 1 பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்துகிட்டு இது மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க பெரிய சைஸாக இருந்தால் 1/2 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிக்கோங்க 1 சின்ன தக்காளியை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க 3 பல் பூண்டு 1 பட்டை 1 கிராம்பு இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச பச்சரிசியையும் வறுத்த பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வந்து 2 நல்லா அலசி வச்சுக்கோங்க இப்போ ப்ரெஷர் குக்கரில் தான் வந்து நம்ம நோம்பு கஞ்சி செய்ய போகிறோம் அதுக்கு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அதோட நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதோட பட்டையும் கிராம்பையும் சேர்த்துக்கோங்க பட்டையும் கிராம்பு வெடித்ததும் அதோட வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க வெங்காயத்தை வதக்கிட்டு அதோட தக்காளியையும் சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது நோம்பு கஞ்சியில் வந்து புளிப்பு சுவை கொடுத்துரும் அதனால ஒரு சின்ன தக்காளியை எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியை வதக்கிட்டு அதோட கொத்தமல்லி புதினாவே சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க அதோட 3 பல் பூண்டே சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க அதோட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட நறுக்கி வச்ச கேரட் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் வதக்கிட்டு அதோட கழுவி சுத்தம் பண்ணி வச்ச பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க அதோட 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக வெந்தயத்தை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த கப்பில் பச்சரிசி மெஷர் பண்ணி எடுத்தீங்களோ அதே கப்லையே 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கரை மூடி வச்சு அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சு 7 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கோங்க அரிசி வந்து நல்லா குழஞ்சி வந்து கஞ்சி பக்குவத்துக்கு வரணும் அரிசி வேகிறதை பொறுத்து உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க எனக்கு 7 விசில் வந்து கரெக்டாக இருந்துச்சு சூப்பரான நோம்பு கஞ்சி ரொம்ப சுலபமாக தயாராகிடுச்சுங்க இந்த ரமலான் மாதத்துக்கு நீங்களும் இதே மெத்தடில் நோம்பு கஞ்சி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நோம்பு கஞ்சி உடலுக்கு குளிர்ச்சி தருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ